வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவோட சிம்ம சொப்பனம் நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் அவர்கள் இன்னைக்கு உலகளாவிய நடிகர்களுடைய வரிசை பட்டியலில் முதன்மை இடத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது முகையாகாது அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இவருடைய சாதனைகள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களால் பேசப்பட்டிருக்கு இவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே இன்றளவும் கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக சினிமாவுக்காக தான் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க அவருடைய மூத்த மகனான ராம்குமார் தமிழ் சினிமாவோட பிரபலமான தயாரிப்பாளராகவும் அவ்வப்போது ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சுட்டும் வந்துகிட்டு இருக்காரு சங்கர் அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் நடித்து உருவான ஐ திரைப்படத்தில் இவர் முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு அடுத்தடுத்து ஒரு சில திரைப்படங்களில் இன்றைக்கு நடிகராகவும் விளையிறாரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய இரண்டாவது மகன் தான் திலகம் பிரபு எண்பதுகளின் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ஒரு முதன்மையான நடிகராக வளம் வந்தார் பிரபுவுடைய திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றுச்சு அந்த காலகட்டத்திலேயே நடிகை குஷ்பு அவர்களுடன் நிறைய திரைப்படங்களில் இணைந்து நடிக்கும்போது இவங்க இரண்டு பேருக்கும் நடவுள்ள காதல் மலர்ந்ததாகவும் இவங்களுடைய காதலை அவருடைய தந்தை சிவாஜி கணேசன் அவர்கள்கிட்ட கொண்டு வரும்போது குஷ்பு அவர்களை அவங்களுடைய குடும்பத்தினரை அடித்து துரத்துனதாகவும் நிறைய தகவல்கள் வெளியாகியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய குடும்பத்தில் மீண்டும் ஒரு திருமண நிகழ்வின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வானது நடந்திருக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய முதல் மகனான ராம்குமார் இவருக்கு இரண்டு மனைவிகள் நான்கு மகன்கள் இருக்காங்க அதில் ஒரு மகன் தான் சிவாஜி தேவ் என்ப ஒரு நடிகர் சிவாஜி தேவ் தமிழ் சினிமாவில் இளம் நடிகராக அறிமுகமாகணும் அப்படிங்கிற பேரில் சக்ஸஸ் என்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களை நடித்து வெற்றி நாயகனாக வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது தான் அவர் நினச்ச இடத்த அவரால் தமிழ் சினிமாவில் பிடிக்க முடியல சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனாகவே இருந்தாலும் அவருக்குன்னு திறமைகள் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க அந்த வரிசையில் அடுத்தடுத்து இவரால் சினிமாவில் கால் தடம் பதிக்க முடியல திடீர்னு திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திலையும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கு சிவாஜி கணேசன் அவர்களுடைய இரண்டாவது மகனான திலகம் பிரபு அவர்களுக்கு ஐஸ்வர்யா என்ற ஒரு மகளும் விக்ரம் பிரபு என்கிற ஒரு மகனும் இருக்காங்க விக்ரம் பிரபு இன்றைக்கி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களுடைய வரிசை பட்டியலில் இருந்துட்டு வராரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராம்குமார் அவர்களுடைய மகனான சிவாஜி தேவ் அவர்கள் சமீபத்தில் பிரபலமான நடிகை சுஜா வர்ணி அவர்களை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு ஆனால் இந்த திருமணத்திற்கு ஒட்டுமொத்த பேரும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீட்டில் இருக்க அனைவருமே இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் பிரபு அவர்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரியே இப்போ சிவாஜி தேவ் அவர்களுடைய காதலுக்கும் எதிர்ப்பு கொடி காட்டியிருக்காங்க ஆனால் அந்த குடும்ப எதிர்ப்புகளையும் மீறி நடிகை சுஜாவரணி அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சிவாஜி தேவ் சுஜாவரணி தமிழ் சினிமாவில் மிளகாய் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க கவர்ச்சி கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க அதனால் இவங்களுடைய நடவடிக்கையின் காரணமாகத்தான் இவங்களை பிடிக்கவில்லை அப்படின்னு இவங்களுடைய வீட்டில் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி இன்றைக்கி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகையாக எழுபது எண்பதுகளின் காலகட்டங்களில் வளம் வந்த நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் ராம்குமாருடைய முதல் மனைவியான மீனாட்சி அவர்களுக்கு உறவினராக இருந்திருக்காரு அவருடைய தலைமையில் தான் இவங்களுடைய திருமணமும் நடந்திருக்கு அதுக்கப்புறமா சிவாஜி தேவ் செட்டில் ஆயிட்டாரு அவருடைய மனைவியோட ஆனால் இப்போ வரைக்குமே இந்த குடும்பத்தோட எந்த ஒரு பேச்சும் வச்சுக்கிட்டது இல்லை அப்படின்னும் அவருடைய சொத்துக்களை பிரித்து தர சொல்லி கேட்பதாகவும் நிறைய தகவல்கள் சமீபமாகவே வெளியாகிக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவோட நடிப்பின் பல்கலைக்கழகமாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இவரை பற்றியும் உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்